அன்னபூர்ணி அருள்வாக்கம்மா என்னுடைய பணிவான வணக்கம். இதை பார்த்துக்கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். எனக்கும் அன்னபூர்ணி அருள்வாக்கம்மாவிடம் ஏற்பட்ட சந்தோஷமான நிகழ்வுகளை உங்கள் எல்லோரிடம் பகிர ஆசைப்படுகிறேன். நான் கடந்த சில வருடங்களாக அருள்வாக்க அன்னபூர்ணி அம்மாவிடம்தான் என்னுடைய கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் தெரிவித்துக் கொள்வேன். ஒவ்வொரு தடையும் அவர்கள் கூறும் ஆறுதலும் வழிகாட்டும் தான் என் வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. தற்போது மார்ச் மாதம் எனக்கு காலில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணேன். டாக்டர் கூட இந்த வயசு 75 வயசுக்கு மேலே ஆகிவிட்டதால் இது எலும்புகள் கூடுறது கடினம் என்று என்னை பயமுறுத்தினார்கள். இருந்தாலும் ஆப்ரேஷன் செய்துதான் ஆக வேண்டும் என்று கூறி நம்பிக்கை இல்லாமல் கூறினார்கள். உடனே நான் அருள்வாக்க அன்னபூர்ணி அம்மாவிடம்தான் இதை தெரிவித்து என்னுடைய நிலைமையை தெரிவித்தேன். அவர்கள் தைரியமாக இரே, கூடிய சீக்கிரமே நீங்கள் நடந்து வருவீர்கள் என்று எனக்கு ஆறுதல் சொன்னார்கள். என்ன அதன்படியே தற்போது என்ன நடக்க முடிகிறது அது எல்லாமே அவர் அன்ன அருள்வாக்க அன்னபூர்ணி அம்மாவிடம் நான் வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை தான் என்னை இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய வாழ்க்கைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லா விஷயங்களிலும் அவர்கள் என்னை வழிநடத்தி செல்கிறார்கள். எந்தவித பண விரயம் இல்லாமல் ஆறுதல் வார்த்தைகளாலும் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கொடுத்து அருள்வாக்க அன்னபூர்ணி அம்மா நம்மளை வழிநடத்துகிறார்கள். நான் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன், எல்லா இடங்களிலும் பண விரயத்தையும் மன சஞ்சலையும் அடையாமல் நம்பிக்கையோடு முழு எண்ணங்களோடு நல்ல எண்ணங்களோடு அருள்வாக்க அன்னபூர்ணி அம்மாவிடம் பகிர்ந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும், இனிமையாக நடக்கும் அது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நானே அதற்கு உதாரணமாக இருக்கிறேன். பல விஷயங்களில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம்தான் இதற்கு காரணம். ஒரு தடவை என்னுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, பேங்க் புக்கு எல்லாமே தவற விட்டுவிட்டேன். உடனே அன்னபூர்ணி அம்மாவிடம், அருள்வாக்க அன்னபூர்ணி அம்மாவிடம் தான் நான் ஃபோன் மூலம் இந்த தகவலை தெரிவித்தேன். அவர்கள் கண்டிப்பாக கிடைத்தவிடம் நம்பிக்கையாக இருமா என்று சொன்னார்கள். என்ன ஆச்சரியம், ஒரு தடவை கண்டக்டர் ஏதோ ஒரு இடத்துல எடுத்து அதில் இருக்கிற ஃபோன் நம்பரை அவருக்கு என்ன பாருங்கள், ஃபோன் நம்பரை தேடி எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துல இருந்ததுமா வாங்க எடுத்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அப்போ நான் அடர்ந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. எல்லாமே காரணம் அருள்வாக்க அன்னபூர்ணி அம்மாவுடைய ஆசைகளும் அன்பு வார்த்தைகளும் தான். நாம் என்னும் எண்ணம் நல்ல எண்ணமாகவும் நம்பிக்கையாகவும் செயல்பட்டார் நிச்சயமாக நமக்கு அருள்வாக்க அன்னபூர்ணி அம்மா நம்மளை வழிநடத்தி சொல்வார்கள். இதை தான் நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன். என்னுடைய இந்த வயசிலும் இந்த வயசிலும் எனக்கு எனக்கு எலும்புகள், அதுவும் பாதத்துக்கு மேலே ஏற்பட்ட எலும்புகள், பிளேட் சர்ஜரி செஞ்சு இப்போ நான் நடக்கிறேன்னாக்க அது ஆச்சரியம் தான். டாக்டர் கூட ஆச்சரியப்பட்டார்கள், இந்த வயசில் உங்களுக்கு கூடி இருக்குது சீக்கிரத்தில் நடக்கிறீங்களே என்று ஆச்சரியப்பட்டார். எல்லாமே காரணம் நான் வைத்திருக்க அருள்வாக்க அன்னபூர்ணி அம்மா ஏற்பட்ட நம்பிக்கை தான் காரணம். அதை தான் கூறுகிறேன். அவர்கள் பல இடங்களில் பல விஷயங்களில் எனக்கு நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறார். அது வார்த்தைகள் சொல்ல இயலாது. கண்டிப்பாக நான் எப்போதும் அருள்வாக்க அன்னபூர்ணி அம்மா வழிதான் நடந்து அவர்களுடைய ஆசைகளை கண்டிப்பாக பெற்று நடப்பேன். அதுதான் உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம். அன்போடு நம்பிக்கையோடு அன்னபூர்ணி அருள்வாக்க அம்மாவிடம் தங்களுடைய எண்ணங்களையும் கஷ்டங்களையும் தெரிவித்தால் கண்டிப்பாக ஒரு விடிவு ஏற்படும், நிச்சயமாக ஏற்படும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள்மா.